हेलो फ्रेंड्स, वेलकम टू मोना आइडियास। इनकी नम्बर चैनल पाकपोना और सिंपला वेस्टाना कार्डबोर्ड वो क्राफ्ट पाकपो अल हेंगिंग वाँ एपी पाकल ना वो इतमी और शेप आवरी कुंडी मेरी एंकल पिछड़ नम्बर पिछड़ मेरी एड़े अड्ड ड्रा पड़े अदक ना कट पड़े अब अवटन मट ना कट पड़ी एटे अरविकूड़ सो अदारी वेण ना अविक और मर के अरवि वरयपर ओके इतना परे कार्डा नम असैन वरजक चिना कार्डोर्डा इंटर अट बिटा नम्बर ड्रा पड़ी अटिक पड़ी ओके मारे ना ड्रा पड़े मेल साइड और कुरी अंद पक ड्रा पड़ी नम स्टिक पड़ाटे पक पक ड्रा पड़ी नम अभी पड़ी इतना वो नईफ वे कट पड़े कट पड़े अंत रे सैडू अम्बर स्टिक पड़ी के स्टिक पड़िया स्टिक पड़दों इत वो कार्डोर्ड मारिये नल्क नम्बर टेक्स्चर एफक्ट वे अभी ना न्यूस पेपर वो अल रेपी न्यूस पेपर रेप पड़ी पड़े पड़ामकू पड़े ना पड़ी पड़े ऐसा मेल कोटिंग वो ना स्टिकागो अभी सो इतमी अड्ड सुत नम्बर न्यूस पेपर फ्लू वाटर मिक्स पड़ मेरी मिक्स पड़े अपरे वे नम्बर स्टिक पड़ला ना इतमी स्टिक पड़े इंब सुल पक ना ओटिटें ओटनक इतना इना पड़पना प्लास्टर ऑफ पेरिस इलेना नम्बर वीटक यूस पड़ो पटी अंदर कुछ ग्लू मिक्स पड़ी वाटर मिक्स पड़ी लिक्विड मादी रेडी पड़को रेडी पड़ी रोम गेटियाम रोम तनिया अंत तिक्न रेडी पड़को ना अक्रीन काटे अंतमी रेडी पड़े फे और रोम तिका लेसा और कोट मट को टेक्स्चर एफक्ट कौन अभी अल्तको नम इतमी फा फे पड़े नम्बर ड्रै पड़ा मुन् ना फ्रंट सैड मट कुछ बैक सैड को फ्रंट सैडल मट ना अ्ले पड़े इतना फुला अप्ले पड़िटे अप्ले पड़े ना ना ड्रै पई आग विटे ड्रै आना वन डे विटर नईट पड़ी नेक्स्ट मॉर्निंग ड्रै आई आनमें इतमें ना वो फुल ब्लैक और कोट को फुल ब्लैक कुत्टें नी नमुक वे कलर वाणी यूस पड़ी बट ब्लैक कुछ हईलेटा टेक्स्चर्ड एफक्ट को नम
இது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக நம்ம பிளாக் அடிச்சுக்கலாம். இதை கண்டிப்பாக தண்ணி அப்சர்வ் ஆகும். லைஸாக தண்ணியில் டிப் பண்ணி அடிங்க. நிறைய தண்ணி போட்டிங்கன்னா கலர் டல்லாக தான் தெரியும். ஸோ அப்படியே பெயிண்ட்டும் லைட்டட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக அடித்தாச்சு. ஓகே, இந்த டெக்ஸ்சர் வந்து நல்லா எம்போஸாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கோல்டு பவுடர் எடுத்திருக்கேன். பவுடர் எடுத்து ப்ரெஷ்ஷில் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் அது டெக்ஸ் நல்லா வரலை. ஸோ கையிலே லேசாக தொட்டு தொட்டு நீங்கள் எல்லாம் அந்த லேசாக தேய்ச்சிங்கனாலே அந்த மேலே எம்போஸாக இருக்கிற இடம்லாம் கோல்ட் கலர் ஆகிடும். இது மியூரல் எஃபெக்டில் இருக்கும், நல்லா இருந்தது மாட்டினதுக்கப்புறம். இப்போ நான் இது வானிலை மாட்டுற மாதிரி ஹோல்ஸ் வில்லை, ஏன்னா இங்கே சென்டரில் கேப் இருக்கிறதுனால நான் வில்லை. சென்டரில் கேப் இல்லாத டிசைனாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அங்கே ஹோல்ஸ் விட்டுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி இப்போ நான் எல்லா பக்கம் ஃபுல்லாக கோல்டு கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் பேர்டோட ஐஸும் ரெண்டு பக்கம் ஐஸ் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த சென்டரில் வந்து ஹார்ட் மாதிரி இருக்கலாம், அது கொஞ்சம் சின்னதாக ஹார்ட் டிசைன் போட்டு கீழே ஒரு ரவுண்ட் போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை வேறு டிசைன் பண்ணுறதுனா கூட பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு மியூரல் எஃபெக்ட் இருக்குது, ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. பாருங்கள் செவத்தில் நான் ஆணியில் மாட்டிட்டேன். மாட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. ஆடெல்லாம் இல்லை காற்றுக்கு, ஏன்னா கொஞ்சம் இதில் நம்ம வெயிட் ஆட் பண்ணியிருக்காங்காட்டி ஆடெல்லாம் இல்லை, அப்படியே தான் இருக்குது செவத்தில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.